ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 10 வந்து பார்க்குறோம். ஸோ யூஸிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டக்ரேஷன் அப்படிங்கிறப்ப ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இதில் ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஸ்டெப்பு தான். ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னா கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணு. நம்ம வந்து இதில் ரெண்டே ஸ்டெப்பு தான். சோஃபா 10 சம் போட்டோம், 10லையுமே பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் வந்துட்டுருக்கு. ஸ்டெப் நம்பர் 1 வந்து கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணு. ஸ்டெப் நம்பர் 2 வந்து அப்ளை த ப்ராப்பர்ட்டி. இதுதான் வந்து இதில் வரக்கூடியது. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா என்ன வரும்? இன்டகிரல் 5/8, 3π/8, 1/1 ப்ளஸ் டேன் எக்ஸை சைன் எக்ஸ் பை ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் தென் டிஎக்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணின்னா இதில் வரக்கூடிய எல்சிஎம் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே மேலே கொண்டு போயிரு. ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணின்னா ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இது எப்படி வந்ததுன்னா, நீங்கள் இங்கே எழுதுவோம் இல்லையா, எல்சிஎம் எழுது இல்லையா, அந்த எல்சிஎம் தான் நம்ம மேலே கொண்டு போயிட்டோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணிட்டோம். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இதை 1னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஐ அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். இது மற்ற கொஸ்டினில் வந்து இதை ஐன்னு வச்சோம். பட் இதை ஐன்னு வச்சு நமக்கு நோ யூஸ். ஏன்னா ஆட் பண்ண முடியாது. வி ஆர் ஆடிங் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி வர ஐயும், இந்த சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஐயும் ஆட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஐ ப்ளஸ் ஐ 2i வரும் இல்லையா. அது வந்து இது நமக்கு யூஸ் இல்லை, ஆட் பண்ண முடியாது, சிமிலராக இருக்காது. பட் இதையும் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதையும் எடுத்தினா சிமிலராக இருக்கும். ஸோ தட் இது ஸோ ஐங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து அப்ளை த ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி? ஹியர் ரைட் ப்ராப்பர்ட்டி இன்டகிரல் 0 to a f(x) ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to a f(a-x) இந்த ப்ராப்பர்ட்டி. பட் இந்த கொஸ்டினில் நமக்கு இங்கே என்ன வரும்னா a+b-x. சிம்பிள். இங்கே வந்து ஜீரோவுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, சம் லிமிட் இருக்குது. அப்போ இந்த லிமிட்டை வந்து என்னென்னு வச்சுக்கலாம், இதை ஏ அப்படின்னும் இதை பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் a to b. அப்போ இங்கேயும் a to b அப்படின்னு சொல்லி இங்கேயும் வச்சுட்டோம். ஸோ இன்டகிரல் a to b f(x) ஈக்குவல் டு இன்டகிரல் a to b f(a+b-x) அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஸோ தட் இங்கே அப்ளை த ப்ராப்பர்ட்டி. அப்ளை த ப்ராப்பர்ட்டி பண்ணுறப்போ இங்கே என்ன வரும், ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் 5/8 தென் 3π/8. இங்கே இங்கே என்ன இருக்குது, காஸ் இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் காஸ் இது ஃபுல்லாக எழுதணும். 3π/8 ப்ளஸ் 5/8 மைனஸ் எக்ஸ் தென் த ஹோல் பை ஸோ இது ஈஸியான ஸ்டெப்பு தான். அதனால தான் நான் இது அப்படியே நானே செஞ்சிட்டேன். இது ஜஸ்ட்டு இதை சிம்பிளிஃபிகேஷனில் சைடில் கொடுத்துருக்கேன். சைன் ஆஃப் 90-θ காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 90-θ சைன் தீட்டா. ஸோ இதை 2னு வச்சுக்க, இதை வந்து 1னு வச்சுட்டோமா. நவ் வி ஆட் 1 and 2. இப்போ ஆடிங் 1 and 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 2i இருக்கும் இல்லையா. Therefore, 1 plus 2, i plus i, 2i equal to integral 5/8, 3π/8, then, denominator same இருக்கு இல்லையா, இதனுடைய டினாமினேட்டரும் இதனுடைய டினாமினேட்டரும் இல்லாட்டி ஒரு ஸ்டெப்பு எழுதணும். காஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் தென் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் தென் சைன் எக்ஸ் பை ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஈக்குவல் டு சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, அட் த சேம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். மோஸ்ட் ஆஃபன் தே ஆர் ஆஸ்கிங் டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்க. இங்கே காஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ், இங்கே மேலே என்ன வரும், காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ்.
கீழே இன்ட்டுவா, கீழே ப்ளஸ் எல்லாம் இருக்கு. நான் தான் எங்கேயோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே ப்ளஸ் இருக்கு, அதான் இங்கே வந்து யோசிச்சு என்னடா அப்படின்னு. இங்கே கீழே ப்ளஸ் இருக்கும், அப்போ தான் அது கேன்சல் ஆகும். இந்த ஸ்டெப்பில் நான் விட்டுட்டேன். இங்கே என்ன எழுதணும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஹியர் யூ ரைட் ப்ளஸ், ஹியர் யூ ரைட் ப்ளஸ். ரூட் ஆஃப் இங்கே சைன், டினாமினேட்டரில் ப்ளஸ் இருக்குது, ஹியர் இட் இஸ் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்போ இது டோட்டலாக கேன்சல் ஆயிரு, இங்கே டிஎல். ஸோ இன்டகிரல் 5/8, 3π/8, இங்கே என்ன இருக்கு 1 டிஎக்ஸ். ஸோ ஒன்னோட இன்டகிரேஷன் எக்ஸு. ஸோ எக்ஸ் இங்கே 5/8, 3π/8. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 3π/8 மைனஸ் 5π/8, 3π மைனஸ் 5/8. ஸோ ஈக்குவல் டு 2π/8. ஸோ ஈக்குவல் டு 5/4. ஸோ இங்கே இங்கே என்னென்னு பிகின் பண்ணியிருந்தது 2i இருக்குது எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் எழுதுகிறேன், 2i ஈக்குவல் டு 5/4. Therefore, I equal to 5/8. இது தான் வந்து ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன்.